கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரந்துடுவோம். சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக பேசுவாங்க, அன்பாக வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க, ரொம்ப நம்மளை விரும்பி வரவேற்பாங்க, நிறைய அக்கறையோடு காரியங்களை சொல்லுவாங்க. நிச்சயமாக அவங்கள நாம் வந்து ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு மனசில் நினைக்காமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ கரிசனியாக எங்கள் சாலையில் பார்த்தாலும், எப்படி இருக்கிறீங்க பிரதர், வீட்டில் சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, ஹெல்த் எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா, அருமையாக விசாரிப்பாங்க. மனசில் ஒரு பெரிய நிறைவு வரும். ஆனால் நம்மிடத்தில் இவ்வளோ அன்பு காட்டிவிட்டு இன்னொரு இடத்துல அவங்க போகிறவில்லை, நம்மை குறித்து அவர் வந்து எதிர்விதமாக நிறைய காரியங்களை சொன்னால் எல்லாத்துக்கும் தலையிட்டு கேட்டுக்குவார். அப்போ அவரோட சேர்ந்து அவர் நம்மை குறித்து என்ன கருத்தோ இந்த கருத்தையும் சொல்வார். அப்போது வெறுக்கிறவர்களோடு சேர்ந்து நம்மை வெறுக்கவும் செய்வார், நம்மிடத்தில் பழகும் பொழுது அன்பாகவும் இருப்பார். இது கொஞ்சம் பேருடைய கேரக்டர். அவங்க குறிப்பிட்ட சிலரோடு நல்ல அன்பாக இருக்கிறதுனால அதையே ஒரு சரியான நிலைப்பாடை வைத்து கொண்டு அதுக்கு புறம்பாக செயல்படக்கூடாதுன்னு இருக்க மாட்டாங்க. யாராவது அவங்கள பற்றி கொஞ்சம் மோசமாக பேசினா இவங்களும் ஜாயின் பண்ணிக்குவாங்க, யாராவது அவங்கள பற்றி ஏதாவது ஒரு அவதூறு சொன்னால் இவங்களும் ஒத்துக்குவாங்க. ஆனால் வேதாகமத்தில் என்ன பார்க்குறோம்னா, ரோமர் 12 அத்தியாயத்தினுடைய 9 வசனத்தில், உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக, தீமை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஒருவரை நீங்கள் நேசிக்கணும்னு கட்டாயம் கிடையாது, அதாவது தேவனுடைய பார்வையில் கட்டாயம்தான். ஆனால் இன்னொரு மனிதனை பொறுத்த வரைக்கும், இப்போ என்னை வந்து நீங்கள் நேசித்து தான் ஆகணும் நான் கட்டாயப்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் நேசிக்கும் பொழுது அந்த நேசம் உண்மையாக இருக்கணும். நன்கு சிரித்து விட்டு, நன்கு பழகிவிட்டு, இன்னொருவரோடு இன்னொரு சந்திக்கும் பொழுது அவருக்கு கொடுக்குற எதிர்மறையான காரியங்களெல்லாம் நீங்கள் கேட்டுக்கள் சொன்னால் அன்பு இல்லை. அப்போ அருமையானவர்களே, நம்முடைய அன்பு உண்மையானதாக இருக்க வேண்டும், ஒரு மாய்மாலமானதாக இருக்கக்கூடாது. சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிரித்து பேச மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போனால் கூட ரொம்ப வாங்க 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 அப்படிலாம் விரும்பியெல்லாம் ரொம்ப அவங்களுடைய அவருடைய ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளை விரும்பாத மாதிரி தெரியும். ஆனால் நம்ம நல்ல விதமாக நடத்துவாங்க, கௌரவமாக இருப்பாங்க, நம்மை குறித்து யாருக்கிட்டையும் தப்பாக சொல்ல மாட்டாங்க, யாரை தப்பாக சொன்னாலும் அதை அப்படியே நம்ப மாட்டாங்க. அப்போ இவர்கள் வந்து நம்மை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவங்க வந்து நம்மளை பார்க்குறதுல அவ்வளவு ரொம்ப சிரித்து பேசுகிறதோ, ரொம்ப புன்னகை காட்டுறதோ, ரொம்ப அக்கறையோடு விசாரிக்கலாம். ஆனால் உண்மையில் அவங்க வந்து ஒரு சிலரை அவங்க நேசிக்கிறாங்க, அது சரியாக இருக்குது. எனவே நம்முடைய உள்ளத்தில் எந்த விதமாக வைத்து கொண்டிருக்கிறோமோ அதுதான். அப்போ ஒருத்தரை நேசிக்கும் பொழுது முதலாவது வெளிப்புற செயல்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக ஒரு அன்பான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதில்ல, நம்ம உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கணும் என்பதை கவனிக்க வேண்டும். முதலாவது, இன்னொருவரை நீங்கள் நேசிக்கும் பொழுது அவரை உங்களுடைய இருதயத்தில் நேசிக்க முடிகிறதா, உங்களுடைய மனதில் நேசிக்க முடிகிறதா, உணர்வில் நேசிக்க முடியும்னு பார்க்கணும். அந்த உணர்வுகளிலே நீங்கள் நேசிக்க முடியலைன்னு சொன்னால், அவரிடத்தில் நேசிக்கிறது போல் நீங்கள் நடந்து கொண்டாலும் அந்த நேசம் உண்மையானதாக இராது. வேதம் மாயமற்றதாக இருக்கணும், நடிக்கிறதாக இருக்கக்கூடாது. ஒருவர் நம்மை நேசிக்கிறார்னு நம்ம நம்புகிற பொழுது அது உண்மையானதாக இருக்கணும். அந்த யூதாஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லோரும் மத்தியிலும் நான் தான் இயேசுவின் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன், ரொம்ப பற்றுதலாக இருக்கிறேன் அப்படின்னு மக்கள் நம்புகிற விதமாக அவரை பார்த்த உடனே இமோஷனலாக போய் கட்டி பிடிச்சி முத்தமிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து தெரியும், இவன் வந்து நேசித்து கட்டி பிடிக்கலை, அதுக்கு பின்னால் ஒரு தவறான மோட்டிவ் இருக்குது. அதனால் அவனுடைய அன்பை அவர் வந்து அப்படி பார்த்து ஏமாறலை. ஆனால் நாம் ஹியூமன் பீங்ஸ் என்ன பண்ணிடுவோம்னா, பல நேரங்களில் மற்றவர்கள் நன்றாக அன்பாக பேசுகிற பொழுது அதை அன்பு நினைவு ஏமாந்து விடுகிறோம். அதனால் எல்லாருடைய அன்பை நம்ம சந்தேகிக்கக்கூடாது. ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு நடுநிலை கண்ணோட்டத்தோடு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நேசிக்கும் பொழுது உண்மையாக நம்முடைய மனம் நேசிக்கிறதா, உணர்வு நேசிக்கிறது, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். நம்முடைய வெளிப்புறமான செயலை மக்கள் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது அது உண்மையிலேயே விருதத்தில் இருக்கிறதா என்று ஆண்டவர் பார்க்க. எனவே மாயமற்ற அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார், அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.